ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. கண் தொல்லை அறவே இல்லாமல் வீடு மனை வாசல் என சகல சௌபாக்கியத்தோடு ராஜ வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இதை செய்தால் போதும். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நல்ல செல்வாக்குடன் பேர் புகழ் வீடு மனை மக்கள் என வாழ ஆசைப்படுவது இயற்கைதான். ஆனால் அப்படி ஒரு சௌகரியமான வாழ்க்கை எந்த ஒரு மனிதருக்கும் தானாக அமையாது. இது போன்றதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் முதலில் கடுமையாக உழைக்க வேண்டும். மேலும் அவர்கள் யோகக்காரர்களாகவும் இருக்க வேண்டும். இவை அனைத்திலும் விட கடவுளின் அனுகிரகம் கட்டாயம் தேவை. அந்த அனுகிரகத்தை பெறுவது பற்றித்தான் இப்பொழுது பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக நம் வாழ்க்கையில் முக்கியமாக செல்வமாக பாவிக்கப்படும் குழந்தை செல்வமாக இருக்கட்டும் அல்லது வீடு மனையாக இருக்கட்டும், இரண்டிற்கும் முக்கியமான தெய்வமாக விளங்குபவர் கந்த கடவுள். இவர் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி. இவரை எப்படி வணங்கி எதை செய்தால் நம் ராஜபோக வாழ்க்கை வாழலாம் என்பதை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகரை வழிபடும் போது சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆனால் இந்த ஆலயத்திற்கு நாம் வேண்டுதல் நிமித்தமாக செல்லும் பொழுது நம்முடைய நட்சத்திர நாளில் சென்றால் அமோக பலனை பெறலாம். அது மட்டுமின்றி அங்கு இருக்கும் நாழி கிணறிலும் கடலிலும் கட்டாயம் குளிக்க வேண்டும். இத்துடன் அங்கே சண்முகர் வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் முருகனுடன் இருக்கும் பெருமாளையும் தரிசிக்க வேண்டும். அது மட்டுமின்றி வள்ளி குகை தரிசனம் செய்வதும் அவசியம். திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்ட பின்பு 2 மணி நேரம் வரை அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதுதான் ஆலயத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மஞ்சள் நிற ஆடையில் தான் செல்ல வேண்டும். அதேபோல் அங்கு சென்று 3 நபர்களுக்கு மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை வாங்கி தானம் செய்ய வேண்டும். இத்துடன் மஞ்சள் நிறத்திலான உணவையும் வாங்கி கொடுக்க வேண்டும். மஞ்சள் நிறம் புதன் கிரகத்துக்குரியதாக சொல்லப்படுகிறது. இந்த திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகப்பெருமான் குருவாக காட்சி தருகிறார். ஆகையால் இந்த ஆடை தானமும் உணவு தானமும் வற்றாத செல்வத்தையும் ராஜபோக வாழ்க்கையும் நீங்கள் பெற வழி செய்யும். இவற்றை எல்லாம் முடித்து வீடு திரும்பும் பொழுது அங்கு பன்னீர் விபூதி கிடைக்கும். அதை வாங்கி வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து தினமும் நெற்றிக்கு திலகமாக இட்டு வருவது மிகவும் சிறப்பு. வாழ்க்கையில் ஒரு முறை இந்த ஆலயத்தில் இப்படி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். வாழ்க்கையில் நல்ல நிலைமையை அடைய ஒரு முறையேனும் இந்த முறையில் தானம் செய்து முருகனை வழிபட்டு வந்தால் நிச்சயம் கடனெல்லாம் அடைந்து ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.